श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादिजरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्म हृदय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृताम् यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबतभागवतम् रसमालयम् मुहुरहोरसिका भुवि भावुकाः उपन्यासत्तिले நாரதருக்கும் வியாசருக்கும் ஏற்பட்ட சம்வாதத்தை நாம பார்த்தோம். அதுல வரைச்சு வியாசர் மனசுல ஏற்பட்ட ஒரு கஷ்டம், அவருக்கு ஒரு பூர்த்தி, தான் வந்து எதுக்காக அவதரிச்சிருக்கமோ அந்த காரியத்தை மொத்தம் பண்ணாத மாதிரி ஒரு எண்ணம், இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் ஒன்னு தெரியல என்ன நாரத மகர்ஷியை பார்த்து கேட்டேன். அதுக்கு நாரதர் விஸ்தாரமா பதில் சொன்னேன், நீர் இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணிருக்கேர், வேதங்கள் எல்லாம் பிரிச்சு கொடுத்திருக்கேர், மகாபாரதத்தை சொல்லிருக்கேர், ஆனா கூட பெருமாளுடைய கதைய பெருமாளுடைய குணங்கள் சொரூபம் ரூபம் குணம் அவதாரத்துல வரக்கூடிய சேஷ்டித்தங்கள் செயல்கள் இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே சொல்லல. அதனாலதான் உமக்கு மனசுல இந்த ஒரு நிறைவு இல்லாமல் இருந்துருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதோட மாத்திரம் நிக்கல, தன்னுடைய கல்பாந்தரத்துல தன்னுடைய நிலை என்னவா இருந்ததுன்னு நாரதருடைய கதையையும் சொன்னேன். அங்க நாரதர் ஒரு வேலைக்காரியனுடைய பிள்ளையா இருந்தது, பிராமணாளுக்கு பிராமணோத்தமாளுக்கு சுசுரோஷம் பண்ணது, அவளுடைய அனுகிரகத்தினால எம்பெருமானிடத்துல பக்தி ஏற்பட்டது, அதுல கடைசியில வந்து அம்மா எல்லாம் போன பிற்பாடு பெருமாளையே தபஸ் பண்ணிட்டு இருக்கச்சே கடைசியில ஆகாசவாணி சொல்றது, அப்ப இந்த சரீரத்தோட ஒன்னால வந்து பெருமாளை அடைய முடியாது, சாட்சாத்காரம் பண்ண முடியாது, உனக்கு ஒரு திவ்யமான ஒரு சரீரம் கொடுக்கறேன், இப்படி ஏற்படுத்தி அது பிரம்மாவனுடைய சரீரத்திலேருந்தே நேரம் உண்டாகி தேவர்ஷியாகி எப்பவுமே பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணிட்டு பகவத் கதைகளையும் பகவன் நாமாக்களையும் சொல்லிட்டு இருக்கவனாக எல்லா லோகத்திலையும் நீ போகிறவனாக நீ இருப்ப என்று அந்த இடத்துல சொன்னது. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம், அதுலயும் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன என்று கேட்டேன். இப்படி ஒரு நாரதர் தனக்கு ஏற்பட்ட ஒரு உன்னதி விசேஷத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டேன், பகவன் நாம உச்சாரணம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. பகவத் கதைகளை சொல்லிட்டு இருக்கிறது, பகவன் நாமாவை கானம் பண்ணிட்டு இருக்கிறது, இப்படி இதுதான் வந்து தனக்கு ஏற்பட்டது எல்லாத்துக்குமே காரணம், தனக்கு ஏற்பட்ட சிரேயசுக்கு காரணம் என்பது நாரதர் தெரிவிக்கிறார். அதை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி பார்த்து போயிடுறேன். அபாஷ்ய பகவான் நாரதோ வாசவி சுதம் ஆமந்திரிய வீணாம் ரணயன்னு யாதிருச்சிகோ முனிஹி யயௌ யாதிருச்சிகோ முனிஹி. இப்போ இந்திரன் நம்மளோட பேசுறான், பிரம்மா பேசுறேன், இப்படி யாரோ ஒருத்தர் ஒரு தேவதை நம்மளோட பேசினாக்க அது முடிஞ்சு நம்மளோட பேசியாச்சுன்னாக்க அவளுக்குன்னு எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு போகிறா, இந்திரன் இந்திர லோகத்துக்கு போகிறா, பிரம்மா பிரம்ம லோகத்துக்கு போகிறேன், இப்படி அவள் எல்லாம் ஒரு லோகத்துக்கு போகிறான்.
நாரதருக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா இங்க இருந்து கிளம்பி ஆகி போச்சு, எங்கடா போறேன்னா. யாதிருச்சிகோ முனிஹி, அவருக்குன்னு ஒரு இடம் கிடையாது, எல்லா இடமும் அவர் இடம், அவர் எங்க வேணா போகுது, எங்க வேணா இருக்கு, அவர் எங்க போறேன்றது அவருக்கே தெரியாது, எப்படி பண்ற வர. ஆகையால அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பிட்டே உடனே அங்க சௌனகர் சூத்தரை பார்த்து கேட்டார், நாரதர் பட்டு போன பிற்பாடு வியாசர் என்ன பண்ணார் என்று கேட்டார். பிரம்மநத்யாம் சரஸ்வத்யாம் ஆசிரம பசுமே தடே சம்யா பிராசைதி புரோக்த ரிஷிணாம் சத்ரவர்தனா தஸ்மின் ஸ்வ ஆசிரமே ரம்யே பதரீஷண்ட பண்டிதே ஆசீனோபஸ்பிருஷ்ய பிரணிதத்யோ மனஸ்வயம் பக்தி யோகேன மனசி சம்யக் பிரணிஹிதே மலே அபஷ்ய புருஷம் பூர்வம் மாயாஞ்ச ததபாஸ்ரயாம். கிளம்பிட்டே சரஸ்வதி தீரத்துல தானே அந்த இடத்துல இருந்தே, அதனுடைய பச்சிம பாகம் மேற்கு பாகத்துல உட்காந்துட்டேராம் அவர். அந்த இடத்துக்கு ஒரு பேரு சம்யா பிராசம்னு பேரு. அங்க உபாசனம் பண்ணச்சு, பிரமாண தியானம் பண்ணிட்டு இருக்க, நாரதர் வேற சொல்லிட்டு போயிட்டே, எம்பெருமானுடைய குணங்கள் சொரூபங்கள் சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் சொல்லக்கூடியதான ஒரு புராண விசேஷத்தை நீர் பண்ணணும், அப்பதான் உம்முடைய மனசுக்கு ஒரு சந்துஷ்டி ஏற்படும் என்று வேற சொல்லிட்டு போயிட்டே. அதுக்கு பகவத் தியானம் பண்ணாதான் அதை பண்ண முடியும், பகவத் தியானம் இல்லைன்னாக்க பெருமாள் தியானம் பண்ணலன்னா அந்த காரியத்தை பண்ண முடியாது. அதுக்காக இவர் பெருமாள் தியானம் பண்றார். தியானம் பண்ணச்சே லோகத்துல இருக்கிறவாள்லாம் எல்லாம் சேத்தன சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சரீரமா தானே எல்லாம் இருக்கின்றன. அப்ப பார்க்கச்சே பிரகிருத்திய பாக்குற, ஜீவனை பாக்குற, ஜீவன்கள்லாம் சத்தம் ரஜஸ் தமசுன்னு சொல்லி திரிகுணங்களாலையும் சூழப்பட்டதாக இருக்கு. இதுல என்ன நம்மளுடைய பாப விசேஷம் தமோகுணம் மேலிட்டு இருந்ததுன்னாக்க அப்போ விபரீதமான புத்தி ஏற்படுறது, ரஜோகுணம் மேலிட்டதுன்னாக்க அப்போ பணம் சம்பாதிக்கிறது இது மாதிரி ஒரு செயல்கள்ல நம்ம ஈடுபடுறோம், சத்வகுணம் மேலோங்கித்துனாக்க பாகவதர்களிடத்துல நாம தாசர்களாக இருந்து நம்மளுடைய இயல்பு பகவத்கதா சிரவணம் நல்ல காரியம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம புத்தி போறது. இப்போ திரிகுணம்னு சொல்லக்கூடிய மூணு குணங்களும் ஒவ்வொருத்தருடைய பிரகிருதியோடையும் தொடர்பு கொண்டதாக இருக்கிறதுனால அந்த மூணு குணங்களுடைய சம்பந்தமும் ஒவ்வொரு புருஷனுக்கும் இருக்கு. இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருவருக்குமே சத்தம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடியதாக இருக்கு, இந்த குணங்கள் சேர்ந்துதான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டோம்னாக்கா அதனுடைய தாரதமியம், சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறது, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கிறது, தமோகுணம் மேலோங்கி இருக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அந்த சத்வரஜஸ்தமோ குணங்களுடைய மேலோங்கி இருக்கிறதுலதான் அவன் நல்லவன் கெட்டவன்ற ஒரு விவகாரம் வருது. அப்ப சத்வகுணம் மேலோங்கி இருக்கணும்னாக்க அதுக்கு நாம என்ன பண்ணணும் என்ன கேட்ட, நாம நல்ல காரியம் பண்ணிருந்தோம்னாக்க சத்வகுணம் மேலோங்கி இருக்கும். இப்ப இது அந்யோன்யாசிரியமா ஆயிடுறது, நாம நல்ல காரியம் பண்ணிருந்தோம்னா சத்வகுணம் மேலோங்கி இருக்கும், சத்வகுணம் மேலோங்கி இருந்ததுன்னாக்க நமக்கு நல்ல காரியத்துல பிரவர்த்தி ஏற்படும். அப்ப எது முன்ன வந்தது எது பின்ன போச்சு தெரியலையே என்ன பண்ண முடியும் என்று கேட்டா, இது கர்மான்றது அனாதியாக இருந்திருக்கிறதுனால நம்மளுடைய கர்மாவனாலதான் சத்வகுணம் மேலோங்கிறதும் சத்வகுணம் ரஜஸ்தமோ குணங்கள் அமுக்கிறதோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு லோகத்துல, இதுதான் எல்லாரும் நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல வரச்சே அந்த சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறதாக இந்த மனுஷன் புருஷனாக இருக்கிற ஜீவன் சத்வகுணம் மேலோங்கி இருக்கச்சே அந்த தன்னுடைய தத்துவஜான ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கிறான், ரஜஸ்தமோ குணங்கள் மேலோங்கி இருக்கச்சே தன்னை பத்தியே தெரிஞ்சுக்கிறது இல்லை, விபரீதமான புத்தி ஏற்படுது. இதுதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கு. லோகஸ்யாஜானதோ வித்வான் சக்ரே சாத்வத சம்ஹிதாம் அனர்த்தோபசமம் சாட்சாத் பக்தி யோக மதோட்சதே.
यया सम्मोहितो जीवः आत्मानं त्रिगुणात्मकं परोपि मनुतेनर्थं तत्कृतं चाभिपद्यते। यया सम्मोहितः, यया मायया सम्मोहितः, மாயினாலே மோகிப்பிக்கப்பட்டவனாக இருந்திருக்கிற ஜீவனானவன் அவன் என்ன பண்றான், திரிகுணாத்மகம். இப்ப பரோபி மனுதே அனர்த்தம், இங்க பரஹான்னு சொல்றது பிரகிருத்தியை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிற ஜீவாத்மாவை சொல்ற, அனர்த்தம் மனுதே, தனக்கும் அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடிய விஷயத்தையே தான் நினைக்கிறான். இந்த கோபம் வந்ததுன்னாக்க குருதோகன்யாத் குருன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆச்சாரியனே இருந்தாலும் கூட அவளிடத்துல கூட ஒரு விபரீத புத்தி ஏற்படுறது, கோபம் கண்ணை மறைக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சன்னிவேசம் லோகத்துல எல்லாருக்கும் ஏற்படுறது. இப்ப அதனால என்ன வருது அப்படின்னா, அனர்த்தோபசம், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி அனர்த்தங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு வழி என்ன, எல்லாரும் அதை பார்ப்போம். இது அனுதாபாத்து உபரமாத்துன்னு சொல்லி எல்லாம் நகத்தின் லோகத்துல யாரும் தப்பு பண்ணாதவாளே கிடையாது. ஆனா தப்பு பண்ணிட்டு அதை ரியலைஸ் பண்ணிட்டு யாரிடத்துல நாம அபச்சாரப்படுறோமோ அவளிடத்துலயே மறுபடியும் அபச்சார க்ஷாபனம் பண்ணிக்கிறவா இருக்காளே, அவதான் பெரிய மனுஷியா. வந்து லக்ஷ்மணன் வந்து நக சங்குஜித பந்தா ஜேனவாலி ஹதோகதான்னு சொல்லி மிரட்டுறே சுக்ரீவனை பார்த்து, போய் சொல்லுங்கடா வாலி போன வழி இன்னும் மறைஞ்சு போல அடைஞ்சு போல சுக்ரீவனுக்கும் அந்த வழி அப்படியே திறந்தே இருக்குன்னு சொல்லுங்கடான்னு சொல்றேன் லக்ஷ்மணர். ஆனா அங்க சுக்ரீவன் சரணாகதி பண்ண பிற்பாடு இப்ப லக்ஷ்மணர் திருப்பி சொல்றார், நானும் சச்சத்துவம் பருஷாண்யத்தம்னு நான் சில குரூரமான வார்த்தைகளெல்லாம் உன்னிடத்துல நான் சொல்லிட்டேன், தத்சர்வன் கந்தமருகசி என்ற, என்னால ராமன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியல, ஆகையால இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டேன் நானு, அகையில் நீ க்ஷமிச்சுக்கணும்னு வார்த்தையை சொல்லி சொல்ற. லக்ஷ்மணன் எங்க, சுக்ரீவன் எங்க, சுக்ரீவனை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றாருனாக்க எவ்வளவு பெரிய விசேஷம். அந்த மாதிரி லோகத்துல வரைச்சே இந்த நிலைன்றது இருக்க மாறி மாறிதான் வரும். அது வந்து இந்த பிரகிருதியில நாம இருக்கிற வரைக்கும் நம்ம மேல தோஷம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்மளுடைய தமோ குணம் அதிகமாக வச்சு சட்டுன்னு கோபம் வரும், அதனால சில இதுகள்லாம் ஏற்படும். இப்ப இதுக்கெல்லாம் வழி என்ன, இது போறது எனக்கு நிறைய எப்பவுமே சாத்விகமான குணம் தான் நிறைஞ்சிருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, இதுதான் பண்ணணும், அனாவசியமா பாகவத அவதாரப்பட விரும்பல, இப்ப என்ன பண்றது, ஒரே வழிதான் இருக்கு அதுக்கு. அனர்த்தோபசமும் சாட்சாத் பக்தி யோகம் அதோட்சதே லோகத்தை அஜானதா வித்வான் சக்கரே சாத்வத சம்ஹிதா. அதுக்கெல்லாம் வியாசர் ஒரு பெரிய காரியத்தை பண்றாராம். நமக்கு வரக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு சாத்வித சம்ஹித, சாத்வத சம்ஹிதன்னு சொல்லக்கூடிய பாகவத புராணத்தை பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இதுல எம்பெருமானுடைய ஸ்வரூபம், குணம், விபவம், சேஷ்டிதங்கள் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன, அதை பண்றேன். எஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கிருஷ்ணே பரம புருஷேன் பக்தி உற்பத்தியதே பும்சாம் சோகம் மோய மோக பயாபகை. நம்மளுடைய சோகம், மோகம், பயம் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற பக்தி நமக்கு பெருமாளிடத்துல பக்தி உண்டாருது. இந்த பாகவத சிரவணம் பண்ணாலே வந்துடுறதுன்னார். இந்த பாகவதத்தை பண்ணிட்டு உடனே சுகமத்தியாபயாமாச நிவர்த்தி நிறுத்த முடியும், சுகருக்கு உபதேசம் பண்ணேரா, பாகவதம் மொத்தம் நீ தெரிஞ்சுக்கொண்டு உபதேசம் பண்ணேன். சபை நிவத்தி நிரதா சர்வத்திரோபேட்சகோ முனி கசியவா பிரகதி மேதாம் ஆத்மா ராம சமுகவர். சுகன்றவர் நிவர்த்தி மார்க்கத்துல இருந்திருக்கிறவர், நிவர்த்தி மார்க்கத்துல இருந்திருக்கச்சே இந்த பெரிய ஒரு கதையை பாகவதத்தை பண்ணிட்டோம், இது ஒரு 12 ஸ்கந்தம் இருக்கு, இது மொத்தத்தையும் உனக்கு உபதேசம் பண்றேன், இது மொத்தத்தையும் 100 ரூபா சொல்லின்றன்னு சொன்னாக்க இவர் பகவத் தியானம் பண்ணுவேரா, அவர் ஆத்மா ராமஹான்னு பேரு. ஆத்மா ராமஹான்னாக்க பரமாத்மைக்க பரஹா, பரமாத்மாவை மாத்திரமே நினைச்சிட்டு இருக்கிறவர் அவர். இந்த பாகவத கதையை அவர் சொல்லிட்டு உட்காந்துருப்பாருன்னா, அப்ப அந்த பெருமாள் அந்த சுகருடைய ஆத்மாராமத்துவத்துக்கு பரமாத்மாவையே எண்ணிக்கொண்டு இருப்பதற்கு
இது தடங்கள் ஆயிடாத இவர் உபதேசம் பண்ணா கூட அவர் எப்படி சுகர் ஏத்துண்டார் என்றதெல்லாம் ஒரு கேள்வி இப்ப எப்படி பிரம்மா சிருஷ்டி பண்ணச்சே சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதாள் எல்லாம் சிருஷ்டி பண்ணி நீயும் இந்த லோக சிருஷ்டியில எங்களுக்கு எனக்கு நீங்களும் எனக்கு உபகாரமா இருக்கணும்னு சொல்லச்சே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் பிரம்மபாவத்தோடு ஆசிரிச்சு நான் பிரம்மலையே தியானம் பண்ணிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் நீர் என்ன சிருஷ்டி பண்றாரோ நீர் பண்ணி கொண்டு போனாலோ அதே மாதிரி சுகரும் போலாம் இல்லையோ நீர் பாகவதம் பண்ணிருந்தாக்க அந்த பகவதம் பாகவதத்தை யார் கேட்கிறாளோ கேட்டுட்டு இருக்கட்டும் நான் வந்து இதெல்லாம் எனக்கு வேணா நான் பிரம்மலையே தியானம் பண்ணிட்டு நான் இருக்கேன்னு போயிருக்கலாம் இல்லையோ அப்படி இல்லாமல் சுகர் இந்த பாகவதத்தை சம்பூர்ணமா கேட்டதுக்கு காரணம் என்ன என்ன கசியவா பிரகதி மேதாம் ஆத்மா ராம சமபியசத்துன்னு கேட்ட வாஸ்தவம் நீ கேட்ட கேள்வி ரொம்ப சரி அதுக்கு பதில் சொல்ற ஆத்மா ராமாச்ச முனையஹ நிர்கிரந்தாப்யருக்ரமே குர்வந்த்யஹைஹி துகீம் பக்திம் இத்தம் பௌத குணோ ஹரிஹி பெருமாளை தியானம் பண்ணணும் தியானம் பண்ணச்சே பெருமாள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுதானே தியானம் பண்ணணும் அந்த பெருமாள் இத்தம் பௌதா இப்படிப்பட்டவர்னு தெரிவிக்கிறது எது தெரியறதுன்னா இந்த பாகவதம் தெரிவிக்கும் ஆகையால இந்த பாகவத அத்தியனம் உபாசனத்துக்கு சாதனமாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இருக்கு அதுக்காக தான் அவர் ஒத்துண்டார் மேயம் சம்ஹிதா பகவன் மனன விரோதினி இந்த சாத்வத சம்ஹிதை இருந்துட்டு இருக்க இந்த பாகவத சம்ஹிதை இருந்துட்டு இருக்க இது பெருமாளை தியானம் பண்றதுக்கு ஒரு சமயத்திலையும் விரோதியாக இல்லை அந்த தியானம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருந்துட்டு இருக்கு பரமாத்மைக நிஷ்டாகான்னு சொல்ற நிர்கிரந்தா அப்பிருக்கிறமே குர்வந்தி அகைதுகையும் பக்தியும் இத்தம் போத குணோ ஹரிகி இப்படி அதாவது பிரயோஜனாந்தரத்தை விரும்பாமல் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமாக நினைச்சுண்டு உபாசனம் பண்றவர்கள்லாம் கூட அந்த பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தம் போதகான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாகவதம் ரொம்ப ரொம்ப உபயோகப்படுறபடினால சுகரும் இதை அங்கீகரிச்சிருந்த ஹரே குணாட்சிப்தமதிகி பகவான் பாதராயணிகி அத்யகான் மகதாட்சாத்தம் நித்யம் விஷ்ணுஜனப்பிரியா நித்யம் விஷ்ணுஜனப்பிரியா எப்பவுமே விஷ்ணுஜனக்கு விஷ்ணோகோ ஜனாக பக்தாக அவளுக்கு பிரிய விஷ்ணு இது பகுவிரிஹி சொல்றது விஷ்ணுஜனப்பிரியான்னு சொல்லச்சே விஷ்ணுனுடைய பக்தாலேயே பக்தாள் பிரியமாக யாருக்கு இருக்கோ அவ விஷ்ணுஜன பிரியா என்று சொல்றது அதனால பெருமாள் வந்து அதாவது இந்த பாகவதம்ன்றது விஷ்ணு ஜனங்களுக்கெல்லாம் பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா எடுத்து இதுல இப்ப இவர் என்ன பண்ணிருந்தாக்க பரீட்சித்து மகாராஜாக்கு சுகர் உபதேசம் பண்றார் பரீட்சித்துக்கு அவர் ராஜர்ஷியா இருக்கிறதுனால அவனுக்கு ஜன்ம கர்ம விலாபனம் பரீட்சித்து மகாவனுடைய அவத பிறப்பு அவருடைய செயல்கள் அவர் லயத்தடைந்தது அவர் இந்த சரீரத்தை விட்டு போனது எல்லாமே அத்தியாச்சரியமான ஒரு விஷயம் எல்லாமே கண்ணனுடைய கதையோட தொடர்புடையத்தான் அது அதை நீர் சொல்லணும் என்று மறுபடியும் கேட்கிற அதை இவர் சொல்ற யதாமிருதே கௌரவதிருஞ்சயானாம் வீரேஸ்வதோ வீரகதிங்கதேஷு விருகோதனா வித்தகதாபிமர்ஷ பகோருதண்டே திருதராஷ்டிரபுத்திரே மகாபாரத யுத்தம் முடிஞ்சிட்டு மகாபாரத யுத்தத்துல கடைசி நிகழ்வு என்னன்னா கடைசி நிகழ்வு துரியோதனை அவனுடைய தொடையில போட்டு அடிக்கிறான் பீமன் அடிக்கிறான் பீமன் அடிக்கிறதுனால துரியோதனுடைய வதன் தான் நடக்கிறது இதுதான் கடைசி நிகழ்வு இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே இப்போ தனக்கு தலைவன் பர்த்தாவாக இருந்திருக்கிற திருதராஷ்டிரனுக்கு ஒரு அனுகூலம் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்போ அஸ்வத்தாமாவை தான் சேனாதிபதியாக ஆக்கியிருந்தான் அஸ்வத்தாமா என்ன பண்ணான்னா ஒரு பெரிய தப்பு காரியம் பண்ணிருக்கியம் திரௌணிரதி ஸ்ம பசியன் கிருஷ்ணாசுதானாம் ஸ்வபதாம் சிராம்சி உபாஹரதி விப்ரியமேவ தஸ்ய ஜுகுப்சிதம் கர்ம விகர்ஹயந்தி ஒரு அருவர்க்கத்துடைய ஒரு காரியத்தை பண்ணிருக்க
துரியோதனன் போயிட்டான். துரியோதனம் போயிட்டதுனால அவர் ரொம்ப சோகத்தோட இருக்கிறவர் திருதராஷ்டிரர். திருதராஷ்டிரனுக்கு தான் ஏதோ தன்னுடைய பிள்ளை போயிட்டதுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணா, இதனால ஒரு காரியம் பண்ணாக்க திருதராஷ்டிரனுக்கு பிரியமா இருக்கும்னு அஸ்வத்தாமா தானா நினைச்சுட்டான். தானா நினைச்சுண்டு ஒரு காரியத்தை பண்ணா அந்த காரியமும் எல்லாராலையும் அருவருக்கக்கூடியது. அந்த காரியம் என்னன்னாக்க, திரௌபதியினுடைய பசங்க, அவளுடைய அஞ்சு பேரிடத்துல இருந்தும் அஞ்சு பசங்க திரௌபதிக்கு பிறந்தா, அந்த அஞ்சு பசங்களும் தூங்கின்னு இருக்க தலைய வெட்டின் போய் கொண்டு போய் திருதராஷ்டிரன் காலில் கொண்டு வச்சுட்டாங்க. மாதா சிசூனாம் நிதனம் சுதானாம் நிசாமிய கோரம் பரிதப்பியமானா ததா து தத் பாஷ்பகலா குலக்ஷே தாம் சாந்தயன் பிராஹ கிரீடமாலி. மாதா சிசூனாம் நிதனம், அம்மா பார்க்கறா திரௌபதி, சிசூனாம் நிதனம் சுதானாம் நிசாமிய, நிசாமியன்னா சாதாரணமா கேட்டுன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணச்சே அது பிரத்யட்சத்துல பார்க்க, தன்னை துண்டிச்சு போயிருக்கு தன் குழந்தைகள். அது அம்மா மாதா சிசூனாம்னு அந்த அம்மான்ற வார்த்தையை போடுற குழந்தைக்கு ஒரு சின்ன உபாதி வந்தா கூட, நோய் வந்தா கூட தாங்கிக்க முடியாது இருந்துட்டு இருக்கிற அம்மா அந்த குழந்தைய வெட்டி எடுத்து போயிட்டான்னாக்க எப்படி இருக்கும் அவளுக்கு? அப்படியே அழகலாம். தத்பஷ்பகுலாக்குலேக்கி தாம் சாந்தயன் பிராக கிரீட்டமாலி. அப்பா அவளை சாந்தோஷனம் பண்ணணும், அம்மா அழாதமான்னு சொல்லணும். எத்தனை சொல்லி அழாதேன்னு சொல்ல முடியாது. கிரீட்டமாலின்னு பேரு. கிரீட்டமாலின்றது அர்ஜுன சொல்ற எல்லா ராஜாக்களும் அந்தந்த சப்தங்கள்லாம் அழகான சப்தங்கள். எல்லா ராஜாக்களும் கிரீட்டத்தை தரிச்சுட்டு இருக்காளாம். அந்த தரி கிரீட்டத்தோட இருக்கிற ராஜாக்கள் மொத்த பேரும் அர்ஜுனன் காலடியில விழுறாங்க. அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை பார்த்து இதை பார்த்தா வரிசையா பார்த்தோம்னா அந்த கிரீட்டங்களே மாலையாக அமைஞ்சிருக்கான் அர்ஜுனனுக்கு. அப்படி இருக்கிற கிரீட்டமாதிரி சதாசுச்சஸ்தே பிரமுஜாமி பத்ரே யத் பிரம்ம பந்தோ ததாயினா. அப்ப பிரதிஜை, இவன் பிரம்மபந்து பிராமணன் பேர் வச்சுருக்கான். இவன் பிராமணன் இல்ல, சுத்தம். இவன் ஆததாயி என்று சொல்றார். ஆததாயின்னா அக்னிதா கரதச்சைவ சஸ்திரபாணிர் தனாபகா க்ஷேத்ர தாராபகர்த்தாச்சா ஷடேதே ஹியாததாயினா. ஆறு பேருக்கு ஆததாயின் பேர். நெருப்பு வச்சு கொளுத்துறவா, நிசங்க அதாவது நிஷ்காரணமாக. இவ ஆரக்கு மாளிகையில இருக்க செய்வ அஞ்சு பேரையும் அழிச்சுன்னுட்டு துரியோதன நெருப்பு வச்சு கொளுத்தலையா, அந்த மாதிரி நிஷ்காரணமாக நெருப்பு வச்சு கொளுத்துறது, விஷம் வச்சு சாகடிக்கிறது, ஒண்ணுமே பண்ணாத இருக்கச்சே அவனை போய் சஸ்திரபாணியா இருந்து ஆயுதத்தால வதம் பண்றது, தனாபகா தனத்தை பணத்தெல்லாம் அபகாரம் பண்றது, நியாயமான மார்க்கத்துல எல்லாம் விபரீதமா சொல்ல எடுத்துக்கிறது, க்ஷேத்திர அவனுடைய நிலங்களை திருடிக்கிறது, மனைவிய விபரீதத்துல உபயோகப்படுத்திக்கிறது, இப்படி யாரெல்லாம் பண்றவாளா இருக்காளோ அவர்கள்லாம் ஆததாயிகள்னு சொல்ற. இவனும் அஸ்வத்தாமாவும் ஆததாயி. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, தூங்கிட்டு இருக்கச்சே அவளை போய் சஸ்திரபாணியாக இருந்து ஒரு தப்பும் பண்ணாதவாளை போய் அவன் வதம் பண்ணிட்டானோ இல்லையோ. நான் சொல்றேன்மா, நான் பண்றேன். காண்டீவ முக்தையர் விசிகைகி உபாகரே துவாக்கிரம் அப்பா உன் எதிர இந்த பிள்ளைகள்லாம் குழந்தி போயிட்டா, ஒண்ணும் இல்லாதவளா போயிட்டா இவாள்லாம். அந்த சமயத்துல அவளுக்கெல்லாம் போய் அவனுடைய அஸ்வத்தாம அவனுடைய ஒரு தலையை கொண்டு வந்துரு போறாளா. பசங்க போனவா போனவா தானே, திரும்பி வந்துருமான்னு வராது. இருந்தா கூட ஒரு கால் ஒரு தன்னுடைய குழந்தைகளை அழித்தவனை அழிக்கிறதுனால ஒரு கால் மனசுக்கு ஒரு திருப்தி வரலாமோ என்னமோன்னு. இது வந்து விவேக்கியா இருக்கிறவளுக்கு இது வராது. எல்லாரும் இந்த பிரகிருதியில சம்சர்க்கம் பிரகிருதி சம்சர்க்கம் இருக்கிறபடினால அவனுக்கு ஒரு தப்பு பண்ணாத வரைக்கும் நம்ம வாழ்மூண்டு இருக்க முடியாது, அவனுக்கும் ஒரு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அப்ப இவன் என்ன பண்றான், இங்க இருந்து கிளம்பிட்டான் அர்ஜுன. அன்வத்ராவத்தம் சித உக்ர தன்வா கபித்வஜோ குருபுத்திரம் ரதேன பேர் எடுத்துட்டு ஓடுற. போன அவனும் அசுத்தமாவும் ஓடுற, அர்ஜுனாவும் தெத்துட்டு ஓடுற. ஓடுற ஓடுற ஒண்ணுமே போற கடைசி வரைக்கும் போயிட்டே இருந்துருக்கான். போன ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த குதிரையெல்லாம் களைச்சு போயிடுத்து. அசுத்தமாவனுடைய குதிரையெல்லாம் இதுக்கு மேல போக முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சரி என்ன பண்றதுன்னு
அவளுக்கு பிரம்மசரஸ்ன்னு ஒரு ஒரு அஸ்திரம் இருக்கு. இந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அர்ஜுனன்னு அழிச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம். அதுக்காக சங்கல்பம் பண்ணிட்டு பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல பிரயோகம் பண்ணிட்டான். அர்ஜுனன் பண்ணாக்கா அது அப்படியே லோகம் மொத்தத்தையும் அப்படியே சுட்டு எரிக்கிற மாதிரி படபாக்னி மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்ப கிருஷ்ணர் பக்கத்துல இருக்க என்ன பண்றதுன்னு அர்ஜுனனுக்கு தெரியலையா. அங்கேயும் கிருஷ்ணர் பக்கத்திலே தான் இருந்துட்டு இருக்கேன். அர்ஜுனோவாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பக்தானாம் அபயங்கர துவேகோ தக்கியமானாம் அபவர்கோசி சம்ஸ்ருதே மஹத்ய புருட சாட்சாதீஸ்வர பிரகிருதே பர மாயாம் யுதசிதி சக்தியா கைவல்யே ஸ்தித ஆத்மனி. கிருஷ்ணர் பார்த்து சொல்ற எப்பப்பெல்லாம் பக்தாளுக்கு கஷ்டம் வருதோ பாண்டவாளுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் கண்ணனை தான் கூப்பிடுவா. அர்ஜுனும் கண்ணனை பார்த்து கூப்பிடுறான். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ முக்தானாம் அபயங்கர தொமைகோ தக்கியமானாம் அபவர்கோதம் ஸ்ருதே. நீதான் லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் அபயத்தை பயத்தை போக்கடிக்கிறவனாக நீ இருக்கிறவன். நீதான் சம்சாரம் ஆகிற ஒரு பெரிய நெருப்பு. அந்த நெருப்புல இருந்து காப்பாத்துறவனாக இருக்கிறவனும் நீதான். ஆகையால நீதான் இந்த பெரிய எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. அஸ்வத்தாமா ஒரு பெரிய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்கான். அப்படியே நெருப்பு கொட்டிண்டு வருது. இதுல இருந்து என்ன மீள வைக்கணும்னு சொல்ற. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. எனக்கு போய் தெரியுமா நான் என்னண்டு போய் சொல்றேன் என்ன கண்ணன் கேட்கறதா நினைச்சிண்டு அடுத்த ஸ்லோகம். துவாத்திய புருஷ சாட்சாத் ஈஸ்வரஹா பிரகிருதே பரஹா மாயாம் யுதஸ்ய சித்யா கைவல்ய ஸ்தித ஆத்மனி சைவ ஜீவ லோகஸ்ய மாயா மோஹித சேதசனா விதத்தே சனவியேன ஸ்ரேயோ தர்மாதி லக்ஷணம் அத்தாயஞ்ச அவதாரஸ்தே புவோ பாரதி கீர்த்தஜா ஸ்வானாஞ்சானன்யபாவானாம் அனுத்யானாய சாசகிருதி. நீ அப்படி நீதான் ஆதி புருஷம். நீதான் சர்வேஸ்வரனாக இருந்திருக்க. சர்வேஸ்வரனாக இருந்தாக்கா அது அங்க இருக்கிறவன்ப்பா. நான் ஏதோ கண்ணனா இங்க இருக்கேன்னா அந்த சர்வேஸ்வரனான இருக்கிறவன் அவன்தான் நீ கண்ணனா அவதாரம் பண்ணிருக்க. நீ வேற சர்வேஸ்வரன் வேற இல்லை. உனக்கு லோகத்துல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் உனக்கு தெரியும். தெரியாதுன்னெல்லாம் சொல்லாத. என்ன எப்படி ரக்ஷணம் பண்ணணும்ன்றதும் உனக்கு தெரியும். வேத்தேதம் ஆகையால நீதான் என்ன ரக்ஷணம் பண்ணணும். அப்ப கண்ணன் சொல்றான் வேத்தேதம் துரோணபுத்திரஸ்ய பிராமஸ்திரம் பிரதலசிதம் நைவாதோ வேத சம்ஹாரம் பிராணபாத உபஸ்தீதே. இவன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டா இந்த பிரம்மாஸ்திரத்தை எந்த வேற அஸ்திரங்களால எத்தாலையும் தடுக்க முடியாது. இது ஆபத்தை விளைவிச்சுட்டு தான் போகும். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் தெரிஞ்சவளா இருக்காளோ அதை தடுக்கிறதுக்கும் தெரிஞ்சவளா இருப்பாளோ. ஆகையால உனக்கு பிரம்மாஸ்திரத்தை தடுக்கிறதுக்கு உண்டான சக்தியை நான் ஏற்கனவே உபதேசம் பண்ணிருக்கேன். நீ அதை கொண்டு நீ பிரயோகம் பண்ணு. இந்த பிரம்மாஸ்திரத்தை தடுக்கலாம்னா அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். ரெண்டு பேருடைய பிரம்மோத்தம் லோகம் மொத்தம் அப்படியே பிராணிகள்லாம் ஸ்ரீலோகான் பிரதகன் மகத்து லோகத்துல இருக்கிற ஸ்திரீகள் சிசுக்கள் எல்லாத்தையும் தப்பிக்கிறா. இந்த தைஜசுனால இந்த சுஜனால தஹ்யமானா பிரஜா சர்வாக சாம்வர்த்தகமம் சதா. இப்ப மகாப்பிரளயம் வந்துடுத்து. இது பாடபாக்னி தான் வந்துடுத்து. இப்ப மொத்த பேரும் பொசுங்கி போயிட போறோம்னு தீர்மானம் பண்ணிட்டாதான். பிரஜோபப்ளவ் மாட்சச்ச லோகதம் மதஞ்ச வாசுதேவச சஞ்சார அர்ஜுனோதயம். இப்ப பெருமாள் என்ன அர்ஜுனன் என்ன பண்ணார்னா கண்ணனுடைய வார்த்தையும் கேட்டுண்டு லோகங்கள்லாம் கட்டப்படுறதையும் பார்த்து அவர் ஒரு சமயம் சரி போறோம் நாம இதுக்கு மேல பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நிறுத்தனா. அப்போ தத ஆசாத்ய தரசா தாருணம் கௌதமே சுதும் பபந்தாமருஷதாம் ராட்சாம் பசும் ரசனயாயத்தாம். அஸ்வத்தாமாவ யாக பசுவை எப்படி யூபஸ்தம்பத்துல கட்டுவாளோ அந்த மாதிரி ஒரு கயத்தால பிடிச்சு கட்டி முடிச்சாங்க. இப்படி கோபத்தினால அப்படியே ஒரு இருந்திருக்கு. அர்ஜுனன் வந்து இதை கட்டி வந்தான். இது வலுவா கட்டினா அங்கேயிருந்து கூட அர்த்தத்தை வச்சு ஆச்சுன்னு அர்ஜுனை பார்த்து கண்ணன் ரொம்ப ரொம்ப கோபத்தோட சொல்றானா. அப்பா பார்த்தா இவன் பெரிய தப்பு காரியம் பண்ணிருக்கான். அதுவும் ராத்திரியில தூங்குறவா எந்த ஒரு தப்பும் பண்ணாதவா. குழந்தைகள் இவனை உயிரோட விட்டு விடக்கூடாது. இவன் வந்து இவன் பிராமணன்னு பேர் வச்சுருக்கானே தவிர உண்மையில பிராமணாண்டமனாக இருந்துட்டு இருக்கான்.
இப்போ யுத்த தர்மம் மத்த தெரிஞ்சின்றவாளா இருந்துட்டு இருக்காவா இவன் குரு புத்திரனா இருந்தாலும் இவனை வதம் பண்ணதுனால ஒரு தப்பும் இல்லை ஆகையால இவனை வதம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற அப்ப சொல்லச்சு பிரதிஸ்ருதஞ்ச பவதா பாஞ்சால்யை சிருண்வதோ மம அஹாரிஷே சரஸ்தே மாநினி புத்திராக ததோ வத்யதாம் பாப ஆததாம் வியாத்ம பந்துனாம் பந்துஹா பக்துஷ்ச விப்ரியம் வீர கிருதவான் குலபாம் சனஹா இப்படி நீ என்ன பண்ணணும் நான் நீ திரௌபதியின் பிரதிஜை பண்ணினது எல்லாமும் நான் கேட்டிருந்தேன் லோகத்துக்கெல்லாம் குலத்துக்கே கோடாரியாக இருந்துட்டு இருக்கிறேன் இவனை கொல்லப்பட்டுட்டோம்னு சொல்லி சொன்னார் இப்படி தர்மத்தை இந்த கிருஷ்ணன் சொல்லப்பட்ட சொன்னா கூட அர்ஜுனன் என்ன பண்ணான்னாக்க இவன் குருபுத்திரனாக இருக்கிறதுனால நாம இவனை பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான் ஏவம் பரீட்சதா தர்மம் பார்த்தா கிருஷ்ணேன சோதிதா நைச்சது ஹந்தும் குருசதம் எத்யபி ஆத்மஹனம் மகா என்ன வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க மகர்ஷி எத்யபி ஆத்மஹனம் மகான்னு சொல்ற ஆத்மாவை புத்திரனாமாசி வேதம் சொல்றது நம்மளுடைய ஆத்மாவைதான் புத்திரனா குழந்தையா பறக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் தான் வேற குழந்தை தன் பிள்ளைகள் வேற இல்லை குழந்தைகளும் இவனும் தான் இந்த ஆத்மாவை புத்திரனாமாசின்னு சொல்றது இப்போ ஆத்மஹனனத்தை காட்டிலும் புத்திரஹனனம் புத்திரனை கொள்ளுதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்பேற்பட்ட ஒரு கொடிய ஒரு காரியத்தை பண்ணிந்தவனாக இருந்தாலும் கூட அஸ்வத்தாமா குரு புத்திரன் என்கிற ஒரே ஒரு காரணத்தினால இவன் என்ன பண்ணான் அவனை கொல்றதுக்கு மனசு வரலையாம் அந்த திரௌபதியின் இடத்துல அந்த அஸ்வத்தாம வந்து காண்பிக்கிறான் இவன் தான் இப்படி பண்ணிருக்கான் நான் அவன் பண்ண மாதிரி நம்ம குழந்தைகளுடைய தலையை கொஞ்சி அவனை நெருப்புல வச்சு இப்படி எல்லாம் பண்ணா அந்த காரியத்தை நான் பண்ணல நானே இவனை வந்து ஒரு பசுவை கைத்தால கட்டி ஆய்ச்சம் வர மாதிரி நான் ஆய்ச்சம் வந்திருக்கேன் நானு இப்படிப்பட்ட ஒரு அபகாரி குருவும் புத்திரனா போயிட்டு அப்படின்னால இதை வந்து இவனை கொலை பண்றதுன்றது எனக்கு சரியா தெரியல ஆகையில நான் இவனை அப்படியே அழைச்சு வந்திருக்கேன்னு சொன்னானா திரௌபதியும் மகா பதிவிரதையா இருக்கிறதுனால உவாச்சிதா தகம் பந்தனா நயனம் சதி முச்சதாம் முச்சதாம் வேத பிராமணோ நிதரங் குரு என்ன ஒரு வார்த்தை பாருங்க திரௌபதியினுடைய வார்த்தை இவன் தான் தப்பு காரியம் பண்ணிட்டோம் இவனை கட்டி இழுத்து வராது முச்சதாம் முச்சதாம் விட்டுடுங்கோ விட்டுடுங்கோ சொல்றேன் பிராமணஹா அவன் பிராமண தப்புகாரியம் பண்ணிருந்தா கூட பிராமணனா இருக்கும் அதோட இல்ல குரு புத்திரனவன் நிதராங் குருஹூன்னு சரஹசியோ தனுர்வேதா சவிசர்கோபசம் சயா அஸ்திர கிராமச்ச பவதா சிக்ஷிதோ எதனு கிரகாதி இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக நீ இருந்ததெல்லாம் யாரா இல்ல இவர் துரோணாச்சாரியருடைய அனுகிரகத்தினாலதானே உனக்கு வந்தது அவருடைய பிள்ளைதானே சேஷ பகவான் துரோணா பிரஜாரூபேண வர்த்ததே இப்ப ஆச்சாரியால் வரைச்சே ஆச்சாரியால் ஆச்சாரியாளுடைய தத்வஸ்து வாத்வாதிக்கம்னு சொல்லி சுவாமி தேசிகன் ரகசியத்துறை சாரத்துல சொல்றார் ஆச்சாரியுடைய வஸ்து ஆச்சாரியுடைய புத்திராளிடத்துலயும் ஆச்சாரியாளிடத்துல எவ்வளவு கௌரவமோ அவ்வளவு கௌரவத்தோட நாம இருக்கணும் வாஸ்து அவருடைய கிரகம் க்ஷேத்திரம் அவைகளத்திலையும் கௌரவமா இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு அப்போ ஆச்சாரியனுடைய குமார பிள்ளைதானே இவன் இவனை விட்டுடு ஆகையால ஆத்மனோ அர்த்தம் பத்னியாஸ்தே நான்வகா வீரசூ கிருபின் மனைவி ஒவ்வொருத்தருக்கு பாதி சரீரமாக இருந்துட்டு இருக்கா அதோட இல்லாத துரோணாச்சாரியருடைய புத்திரனாக இருக்கான் இவன் அதுல கிருபி இருக்காள கிருபின்றது கிருபாச்சாரியருடைய சோதரி அவ இவ அம்மா இன்னும் உயிரோட இருந்துட்டு இருக்கா அந்த மாதிரி அம்மா இருக்கச்சு அந்த குழந்தைய ஒரு கொல்வதுன்றது அம்மாவுக்கு மனசு கஷ்டத்தை உண்டு பண்ணும் எனக்கு எப்படி மன இவன் பண்ண காரியம் மனசுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணித்தோ அந்த மாதிரி நீ பண்ற காரியம் அவளுக்கு கஷ்டத்தை உண்டு பண்றதாக இருந்துட்டு இருக்கும் எந்த அம்மா பொறுத்துப்பா அந்த சமானமா அந்த மாத்ருஸ்தானத்துல இருந்துட்டு நான் கிருபியை நான் பாக்குறேன் அவளுக்கு அந்த கஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு எனக்கு தோணல ஆகையால
இது உற்று அவனை விட்டுடுன்னு சொல்லி சொல்ற. அப்போ தர்மம் நியாயம் சகருணம் நிர்வலேகம் சமம் மகதே ராஜா தர்மசுதோ ராஜ்யா பிரத்யநந்த த்வஜோ த்விஜாஹ. இதையெல்லாம் கேட்டுருக்கா நகுலன் சகாதேவன் தனஞ்சயன் இப்படி எல்லாம் தேவக எல்லாம் கேட்டு எல்லாருமே சொல்ற. அப்போ ஒரு ஸ்திரீயா இருந்தா கூட இப்படி ஒரு தர்மமான ஒரு காரியத்தை அவர் சொல்றாள்ன்னு சொல்லி நிஷம்ய பீம கதிதம் திரௌபதி. அப்போ பீமன் மாத்திரம் சொல்றான் தத்ராஹ மருஷிதோ பீமஹ தஸ்ய ஸ்ரேயான்வதஹ ஸ்மிருதஹ ந பர்து நாத்மனஸ்சார்த்தே யோகன் சுக்தாந்தி சூன்வருத்தா. இவர் நகுலன் சகாதேவன் தர்மபுத்திரர் அர்ஜுனன் ஏன் கிருஷ்ணன் உள்பட தர்மமான மார்க்கத்தை பெண்ணா இருந்தாலும் இவள் உபதேசம் பண்றான்னு இவளிடத்துல கௌரவமா இருந்துருக்கு. ஆனா பீமனுக்கு மாத்திரம் அதுல உடன்பாடு இல்லையா. இவன் பண்ணது தப்பு தப்பு தான், இவனை விடக்கூடாது அப்படிதான் நினைக்கிறான். அப்பதான் சொல்ற நிஷம்ய பீமகதிதம் திரௌபதியா சதுர்புஜ ஆலோக்கிய வதனம் சக்கியம் இதமாக அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு அனர்த்தம் வரப்போறதுன்றது தெரியும், அதையும் பண்ண போறான்றது தெரியும். அதுக்காக தான் ஒரு சிர்ச்சின்டே சொல்றேன். அப்பா பிரம்மபந்து நகந்தவியா ஆதத்தாயி வதாரண மயை ஓபயம் ஆம்நாத்தம் பரிபாஷ்யானுசாசனம் குரு பிரதிசிருத்தம் சத்தியம் எத்தத் சாந்தயதா பிரியாம் பிரியஞ்ச பீமசேனசிய பாஞ்சால்யா மஹ்யமேவச்ச. நீ ஒன்னு சொல்ற பாரு, திரௌபதிய சமாதானம் படுத்துறதுன்றது எப்படி நீ சொன்னியோ அது பிரகாரம் அதை சத்தியமாக செய். பீமசேனுக்கும் திரௌபதிக்கும் எது பிரியமோ அதை செய்யன்னு சொல்லி சொல்லிட்ட. அஸ்வத்தாமனை கொன்னாக்க பீமசேனனுக்கு பிரியமா இருக்கும், அஸ்வத்தாமனை கொல்லலைன்னாக்க திரௌபதிக்கு பிரியமா இருக்கும். ஏன்னா தாம் படுற மாதிரி கஷ்டம் இன்னொரு மாதாவுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவள் திரௌபதி. இப்ப ரெண்டு பேருக்கும் பிரியமா இருக்கிற காரியத்தை நீ பண்ணுன்னு சிரிச்சுண்டே கண்ணன் சொல்லிட்டு போயிட்டான். இப்ப ரெண்டு பேருக்கும் பிரியமாக இருக்கிற காரியத்தை என்னதுன்னு அர்ஜுனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது ரெண்டு காரியத்தையும் செய்யக்கூடியதாக இருந்தாதான் விதியே வரும், செய்ய முடியாததா போயிடுச்சுனாக்கா அதுக்கு விதியே வராது. ஆகையால அந்த அஸ்வத்தாமாவனுடைய தலையில ஒரு மணி இருந்துருக்குமா, அந்த மணியை எடுத்துட்டாக்கா அஸ்வத்தாமாவனுடைய வீரியம் மொத்தம் போயிடுச்சு, அவன் பிராணம் இல்லாத ஒரு சவம் மாதிரி ஆயிடுவான் தான். ஆகையால பீமசேனன் சொன்ன காரியத்தையும் பண்ணிட்டான். அந்த அஸ்வத்தாமாவனுடைய தலையில இருந்த ரத்ன விசேஷத்தை தலைமுடியோட சேர்த்து அதை எடுத்து தூக்க சொல்லிட்டோம். சரி, இதனால பிரம்ம தேஜஸ்து மொத்தம் போயிடுத்து, மணியம் இல்லாத போயிடுத்து, அவுத்து விட்டுட்டான். கூடாரத்துல இருந்து அவுத்து விட்டான், நீ எங்க போறியோ போய்கூடான்னு விட்டுட்டான். இப்படி இத ரெண்டுமே அவ பண்ணிருக்கா. அஸ்வத்தாமாவனுக்கு திரௌபதியினுடைய அபிப்பிராய பிரகாரம் ஹதம் பண்ணல, ஹனம் பண்ண அதாவது கொல்லல. அதே மாதிரி பீமனுடைய அபிப்பிராய பிரகாரம் கொன்ன பிராயமாகவும் ஆக்கிட்டான். இப்படி எல்லா பாண்டவர்கள்லாம் கூட இவெல்லாம் வந்து இந்த புத்திர சோகத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சம்ஸ்காரம் பண்ணமோ அந்த சம்ஸ்காரத்தெல்லாம் பத்துண்டு இருந்திருந்தா அவன் அர்ஜுன் அஸ்வத்தாம இங்கேருந்து ஓடி போயிட்டான். இதுதான் முதல்ல நடந்த நிகழ்ச்சி. இந்த விற்த்தாந்தங்களை இன்னும் மூணு நாலு சர்க்கத்துல சொல்ல போறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த சர்க்கத்தில் இருக்கிறதுனால அதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்போ இன்னைய இதில் நாம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்றத பார்க்கணும். ஒரு விஷயம், எப்பேற்பட்ட ஆபத்துலையும் நமக்கு பெருமாள் அனுகூலம் பண்றவராக இருந்துருக்குவர். நமக்கு ஏற்படுற கஷ்டம் மொத்தத்தையும் பெருமாள் தனக்கே ஏற்பட்ட கஷ்டமாக நினைச்சுண்டு பெருமாள் அதுக்கு உண்டான பரிகாரத்தை எப்பவுமே பண்ணுவதற்கு காரணமாக இருக்கு. ஆகையிலதான் பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ண அஸ்வத்தாமா பிரயோகம் பண்ண செய்யக்கூட பெருமாளை பிரார்த்திக்கிறேன், பெருமாள் என்ன பண்ணணும்ன்றத சொல்லி சொல்ற. இது ஒன்று, எந்த கஷ்டத்திலையும் பெருமாளுக்கு பெருமாள் தான் நமக்கு புகழ்ன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கணும், பெருமாளை சரணாகதி பண்ணணும்ன்றது இதிலிருந்து இந்த சங்கத்தில் தெரியப்படுத்துற ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், திரௌபதிக்கு அவ மனசு கஷ்டப்படுறத பார்த்து அர்ஜுனன் வேணா பிரதிஜை பண்ணானே தவிர
இந்த குழந்தைகளுடைய மரணத்துக்கு யார் காரணமாக இருக்கானோ அவன் தலையை உன் காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணானே தவிர திரௌபதி அதை விரும்பல. ஒரு அம்மா இன்னொரு பெண்ணை அம்மாவா தான் பார்த்தாளே தவிர வந்து தன் குழந்தைக்கு போக்கடிச்சோன்னா அவனை கொன்னதுனால தனக்கு சந்தோஷம்ன்றது இல்லைன்றத வியக்தமா தெரிவிச்சு தனக்கு ஒருத்தன் அபகாரம் பண்ணிட்டானேன்றதுக்கோசரம் இன்னொருத்தனை நாம நலியக்கூடாது. அவனை நல்வழிப்படுத்த முடிஞ்சாக்கா நல்வழிப்படுத்தணுமே தவிர தனக்கு வந்த கஷ்டம் தன்ன மாதிரி தானே எல்லாரையும் பாவிச்சிருந்து இந்த கஷ்டம் மீதி பேருக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நாம நினைக்கணுமே தவிர இன்னொருத்தர் அழிஞ்சு போகணும்னு நாம எப்பவுமே நினைக்க கூடாது. அததான் திரௌபதி உபதேசம் பண்றா. சரி, பீமன் சொல்றான, பீமன் வந்து தர்மம் தெரியாதவனான்னு சொன்னான். இப்படி தப்பு காரியம் பண்றவாள அப்படியே விட்டு போனாக்க லோகம் மொத்தம் வீணா போயிடும். லோகத்துல அதர்மம் தான் மேலோங்கி இருக்கும், தர்மம் சாஞ்சி போயிடுமே. அதுக்கு சிக்ஷை இல்லாத தப்பு காரியம் பண்ணா அதுக்கு சிக்ஷை வேணும், அதுக்கு சிக்ஷையும் கொடுக்கணும். அதே சமயத்துல நாசமாகும், இன்னொருத்தருக்கு ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நிலையில அப்ப பீமன் சொன்னதையும் பண்ணணும், திரௌபதி சொன்னதையும் பண்ணணும்னு கண்ணன் சொன்னார். அந்த பண்ணணும்ன்றது ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கிற காரியத்தை எப்படி பண்ண முடியும் அது அர்ஜுனனுக்கு தான் தெரியும். அதனால தர்மாத்மாவாக இருந்திருக்கிற அர்ஜுனன் அந்த அஸ்வத்தாமாவனுடைய சிரசில் இருந்த ரத்னத்தை வெளியில எடுத்துட்டான், முடியோட எடுத்துட்டதுனால அவனை பொறுத்த வரைக்கும் ஹதப்பிராயனாக ஆயிட்டான். ஆகையால பீமன் சொன்ன காரியத்தையும் பண்ணியாச்சு, சிக்ஷை பண்ணியாச்சு. கிருப்பி அவ அம்மா இருக்கா, அவ அம்மாவுக்கு இந்த புத்திர சோகத்தை ஏற்படுத்தாத இருந்துட்டதுனால திரௌபதி பண்ண சொன்ன காரியத்தையும் செஞ்சவன் ஆயிட்டான்றதுனால இதனால என்ன விஷயம் நமக்கு ஏற்படுறதுனாக்க சிக்ஷையும் பண்ணணும், ஆனா அந்த சிக்ஷை ஒன்னே இவாளுக்கு சமாதானமாக ஆகாது என்றது. இப்படி தர்மத்தை இந்த அத்தியாயத்துல உபதேசம் பண்றார் வியாசர் இவாளுடைய விருத்தாந்தம் மூலமாக. இப்படிப்பட்ட எம்பெருமான் ஒருவரே பாண்டவாளுக்கு புகழாக இருக்க மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கும் அவர் தான் சரணமாக இருக்கிறபடினால அவருடைய திருவடிகளை ஆசிரியச்சு நாம எல்லா விதத்துல மன பயத்திலிருந்தும் விடுபடணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதா அர்க்கேக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.